அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய கல்லூரியின் 18வது ஆண்டு துவக்க நிகழ்ச்சியிலும் பட்டமளிப்பு நிகழ்ச்சியிலும் இங்கே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அறிவியல் வளர்ச்சியும் ஆய்வு செய்வதின் அடிப்படையும் முக்கியத்துவமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு எண்ணற்ற நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் சத்திய கொள்கையை தங்களுடைய சமூகத்திற்கு போதித்தார்கள். ஆனால் அந்த நபிமார்களுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய உம்மத்துகள் அந்த நபிமார்கள் எந்த சத்திய கொள்கையை போதித்தார்களோ அதை அப்படியே தவறான கொள்கையாக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் சத்திய கொள்கையை மக்களுக்கு போதித்தார்கள். ஆனால் அந்த நபிமார்களுடைய உம்மத்துகளாக வந்த இஸ்ரவேலர்கள், யகூதிகள் என்ன செய்தார்கள்? நபிமார்கள் போதித்த சத்திய கொள்கையை தங்களுடைய தவறான கருத்துக்களை புகுத்தி அந்த மார்க்கத்தையே மாற்றினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொன்னார்கள், உஸைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று நபிமார்கள் போதித்த தௌஹீத் கொள்கையை நபிமார்களுக்கு பின்வந்த யூதர்கள் மாற்றி அதையே அவர்கள் மார்க்கமாகவும் ஆக்கினார்கள். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்திய கொள்கையை போதித்தார்கள். ஆனால் ஈசாவிற்கு பின்னால் வந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஈசா நபியுடைய சத்திய கொள்கையை அப்படியே தலைகீழாக புரட்டினார்கள். திருக்குர்ஆன் கூறுகிறது, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கொள்கையாக சொன்னார்கள், ஈசா அவர்கள் மசீஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று ஈசா நபியுடைய சத்திய கொள்கையை புரட்டி அதையே இஸ்லாமாகவும் ஆக்கினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசாராக்கள் செய்த பல்வேறு கொள்கை குழப்பங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், லா தகூலு சலாசா இன்னமா ஹுவ இலாஹு வாஹிதா, கடவுள் மூன்று என்று சொல்லாதீர்கள். ஈசா நபி போதித்த ஒரு கடவுள் கொள்கையை ஈசா நபி மரணத்திற்கு பிறகு நசாராக்கள் மாற்றி அவர்கள் மாற்றியதையும் மார்க்கமாகவும் ஆக்கினார்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று ஓரிரை கொள்கையை புரட்டினார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது, அவ்வாறே நீங்கள் சொல்லாதீர்கள், அல்லாஹ் ஒரே ஒரு கடவுள்தான் என்று திருமறை குர்ஆன் அவர்கள் மாற்றிய கொள்கை இது சத்தியம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில அற்புதங்களை செய்தார்கள். அந்த அற்புதங்களினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே கடவுளாக்கினார்கள், அதையே கொள்கையாக மாற்றினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக்கினார்கள், அதையே கொள்கையாக மாற்றினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அது தெரியாமல் நாங்கள் ஈசாவை கொன்று விட்டோம் என்று யூதர்கள் சொன்னார்கள், அதையே கொள்கையாகவும் ஆக்கினார்கள். இப்படி நபிகள் நாயகத்திற்கு முன்வந்த நபிமார்கள் எந்த சத்திய கொள்கையை போதித்தார்களோ அவருடைய உம்மத்துகளில் அறிஞர்கள் என்று வந்தவர்கள் நபிமார்களுடைய சத்திய கொள்கையை புரட்டி தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து அதையே மார்க்கமாக மாற்றிவிட்டார்கள். அதுபோன்றுதான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்திலே அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு எப்படி மூசா நபியுடைய மார்க்கம் தவறான கொள்கைகளால் திணிக்கப்பட்டதோ, ஈசா நபியுடைய மார்க்கம் தவறான கொள்கைகளால் திணிக்கப்பட்டதோ, அதுபோன்று இஸ்லாத்துடைய எதிரிகள் நபிகள் நாயகம் போதித்த இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தையும் தங்களுடைய தவறான கருத்துக்களால், அந்த தவறான கருத்துக்களையே இஸ்லாம் என்று மக்களிடம் போதித்து அதை நபிகள் சத்திய தீனுல் இஸ்லாத்தை மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். பல முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் போதித்த சரியான மார்க்கத்தை விட்டு தவறி அவர்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட கருத்துக்களையே மார்க்கம் என்று நம்பக்கூடிய நிலைக்கு உருவானார்கள். இந்த நிலையில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க அறிஞர்கள் மூலம், சத்தியத்தை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் மூலம், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சத்திய தீனுல் இஸ்லாம் எது என்பதை சரியான முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான். என்ன காரணம்? அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த திருமறை குர்ஆனை நாம் தாம் இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் திருமறை குர்ஆனுடைய பாதுகாப்பு அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்த நபிகள் நாயகத்துடைய வாழ்வை பாதுகாப்பதில் தான் திருமறை குர்ஆனுடைய முழு பாதுகாப்பும் அடங்கியிருக்கிறது. இஸ்லாத்துடைய எதிரிகள் நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தில் தவறான கருத்துக்களை புகுத்தினார்களோ, யார் யார் புகுத்தினார்களோ, எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் புகுத்தினார்களோ, அவற்றை சத்திய கொள்கையை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் உலகத்திற்கு தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம், இஸ்லாத்துடைய எதிரிகள் புகுத்திய தவறான கருத்துக்கள் இன்றைக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்லாமாக சென்று கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனை. ஆய்வு செய்து இவை தவறான கருத்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைய அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக தொலைக்காட்சிகளின் மூலம், பத்திரிகை செய்திகளின் மூலம், சமூக வலைத்தளங்கள் மூலம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற பல்வேறு அறிவியல் சாதனங்களின் மூலம் சத்திய கருத்துக்கள் செல்வதை விட அசத்திய கருத்துக்கள் மிக மிக வேகமாக மக்களிடம் பரவி சென்று இன்றைக்கு அசத்தியத்தை இஸ்லாம் என்று நம்பக்கூடிய வழிகட்டில் போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒருபுறம் காதியானிகள் என்ற வழிகட்ட கூட்டம் அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி இஸ்லாத்தில் தவறான கொள்கையை போத்துகிறார்கள். மற்றொரு புறம் பரேலவிகள், அவர்கள் இந்த அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி தங்களுடைய தவறான கருத்துக்களை இஸ்லாம் என்ற கோயிலில் போத்துகிறார்கள். என்ன தவறான கருத்துக்கள்? நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகு இஸ்லாத்துடைய எதிரிகள் எதை ஹதீஸ் என்ற பெயரில் உருவாக்கினார்களோ, திருமறை வசனங்களுடைய கருத்துக்களை திரித்து கூறினார்களோ, அவற்றையெல்லாம் எடுத்து இதுதான் நபிகள் நாயகம் சொன்னது, நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்தது என்று பரப்புகிறார்கள். கிறித்தவர்கள் ஒருபுறம் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை, நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகளை எல்லாம் இஸ்லாத்தை வெறுப்பதற்காக, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக இணையதளங்கள் வாயிலாக அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகட்ட இறை மறுப்பாளர்கள், அவர்கள் ஒருபுறம் இந்த அறிவியல் சாதனங்களின் மூலம் தங்களுடைய வழிகட்ட கருத்துக்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாத்தியவாதிகள், கம்யூனிஸ்ட்வாதிகள், இன்னும் எத்தனையோ இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் இன்றைய சமூக வலைத்தளங்கள் அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி பல்வேறு தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போறாங்க. ஏதாவது ஒரு தஃப்ஸீர்ல நபிகள் நாயகத்தின் பெயரால் ஒரு கட்டுக்கதை எழுதப்பட்டிருக்கும் அல்லவா,
அதை நாத்தியவாதிகள் எடுத்து உங்கள் இஸ்லாம் எவ்வளவு தவறான மார்க்கம் பாருங்கள், நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதையாக இருக்கும். அதை என்ன செய்வார்கள், இந்த தஃப்ஸீரில் நபிகள் நாயகத்தை பத்தி இப்படி இருக்கிறது, இப்படிப்பட்ட இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்ற போகிறீர்களா? நம் உயர்ந்த மேலான உத்தம நபி ஒரு அந்நிய பெண் மீது மடியின் படுத்தார் என்று தவறாக இடம்பெற்ற செய்தியை பாருங்கள், இதோ நபியுடைய பண்பா, இதோ புகாரியில் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்வார்கள். அறிவாளிகள் முகமது நபி இப்படிப்பட்டவங்களா? அப்ப நபிகள் நாயகம் சொன்னது எது செய்தது என்று சரியாக ஆய்வு செய்யாமல் இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக பரப்பக்கூடிய செய்திகளை முஸ்லிம்கள் நம்பக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இதற்காகத்தான் அறிவியல் வளர்ச்சியும் ஆய்வின் முக்கியத்துவமும் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய மார்க்கத்தை படிக்க வந்திருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இஸ்லாமிய பெருமக்களும் சரி, சுருக்கமாக ஒரு வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் போதே திருமறை குர்ஆன் ஒரு வார்த்தை கூட மாறாத அளவிற்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார்கள். ஒரு வசனம் இறங்கியதா நபிகள் நாயகம் மனப்பாடம் செய்வார்கள், வஹியுடைய எழுத்தர்களை வைத்திருந்தால் எழுதுவார்கள், அவர்களிடமிருந்து பல சகாபாக்கள் எழுதுவார்கள், அதை அனைவரும் மனப்பாடம் செய்வார்கள், ஐங்கால தொழுகையிலே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருப்பார்கள், தஹஜ்ஜத் தொழுகையிலே ஓதிக்கொண்டே இருப்பார்கள், ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த அதுவரை இறங்கிய வசனங்களை நபிகள் நாயகத்திடம் ஓத கேட்டு சரிபார்த்து செல்வார்கள். நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு முன்பாக இறுதி ஆண்டிலே இரண்டு தடவை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகத்தை ஓத சொல்லி சரிபார்த்தார்கள். உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தொழுகையிலே திருமறை குர்ஆனை ஓதி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். திருமறை குர்ஆனுக்குரிய அற்புதம் இந்த திருமறை குர்ஆன் ஞானம் வழங்கப்பட்டவுடைய உள்ளத்திலே அது பாதுகாக்கப்பட்டது இஸ்லாத்துடைய எதிரிகளால். நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகு இந்த திருமறை குர்ஆனிலே ஒரு வார்த்தையை கூட மாற்ற முடியாத அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆனால் நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டினார்களே, அதுவும் இஸ்லாம் தான். திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது சூரத்து நிசாவிலே 170வது வசனத்திலே, யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅகுமுர் ரசூலு பில் ஹக்கி மிர் ரப்பிக்கும், மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இத்தூதர் உங்களுடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு வந்திருக்கிறார். தூதர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை. ஃபஆமினூ ஹைரல் லக்கும், நீங்கள் அதை நம்புவதுதான் உங்களுக்கு சிறந்தது. வைன் தக்ஃபுரு, நீங்கள் மறுத்தால் அல்லாஹ்விற்கு எதுவும் பாதிப்பா, இஸ்லாத்திற்கு எதுவும் பாதிப்பா? ஃபைன்ன லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்விற்கு சொந்தம், நீங்கள் இறைவனுக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்கிவிட முடியாது என்று திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கு சொன்னது. நபிகள் நாயகம் போதித்த வாழ்க்கை அது அல்லாவிடமிருந்து வந்துள்ள வாழ்க்கை, அல்லாவிடமிருந்து வந்துள்ள உண்மை, அல்லாவிடமிருந்து வந்துள்ள சத்தியம் என்பதை திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லி இன்னும் நூற்றுக்கணக்கான வசனங்கள் நபிகள் நாயகம் மார்க்கமாக போதித்ததும் அது இறைவனுடைய இறை செய்திதான் என்பதை உலகிற்கு சொன்னது. முஹம்மது நபி தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள், அவர்கள் பேசுவது இறைவனுடைய இறை செய்தி என்று திருமறை குர்ஆன் எடுத்துரைத்தது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹியாக குர்ஆனும் வந்தது, அதுபோன்று மற்றொன்றும் வந்தது. திருமறை குர்ஆனும் இஸ்லாத்துடைய அடிப்படை, அதனுடைய விளக்கம் நபிகள் நாயகம் போதித்த மார்க்கமும் இஸ்லாத்துடைய அடிப்படை. ஆனால் நபிகள் நாயகம் வாழும் போது திருமறை குர்ஆனை எழுத சொன்னார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் போதித்த அந்த போதனைகளை எழுத வேண்டாம் என்று தடை செய்தார்கள். பின்னர் அனுமதி கொடுத்தார்கள். ஒரு சில சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ்களை எழுதினார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் போன்ற சஹாபாக்கள். அனைத்து ஹதீஸ்களையும் எழுதவில்லை, ஒரு சில ஹதீஸ்களை எழுதினார்கள். நபிகள் நாயகம் வாழும் போது நபிகள் நாயகத்துடைய சுன்னா
சஹாபாக்களுடைய உள்ளங்களில் போதிக்கப்பட்டது, உள்ளங்களில் பதிக்கப்பட்டது. நபியல் நாயகம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என்னிடமிருந்து ஒரு ஹதீஸை செவியேற்று அதை மனப்பாடம் செய்து நான் என்னிடம் செவியேற்ற மாதிரியே எடுத்துச் சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். என்னிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டால் நீங்கள் அதை மனதில் பதிய வைக்க வேண்டும். குர்ஆனை எழுத சொன்னார்கள், மனதிலும் பதிய வைக்க சொன்னார்கள். சுன்னாவை நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். என்னிடமிருந்து கேட்டது போன்றே மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தின் மீது பொய் சொல்லவில்லை, அறியாமல் சில தவறுகளை செய்திருக்கிறார்கள். திட்டமிட்டு அவர்கள் பொய்யாக சொன்னார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் வாழும் போது எச்சரிக்கை சொன்னார், எச்சரிக்கை செய்தார்கள், நீங்கள் என் மீது பொய்யாக எதையும் இட்டு கட்டி விடாதீர்கள். லா தக்திபு அலைய, என் மீது பொய் சொல்லி விடாதீர்கள். யார் மண் கதப அலைய முத்த அம்மிதன் பலியத பௌவ மக்க அதவும் என்னார், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்றார்கள். மண் ஹத்தச அன்னி பி ஹதீசின் யுரா அன்னவு கதிபுன் பௌவ அகதுல் காதிபின், பொய் என்று கருதக்கூடிய ஒரு செய்தியை நான் சொன்னதாக ஒருவன் அறிவித்தால் அவன் பொய்யர்களில் ஒருவன் என்றார்கள். எதிர்காலத்திலே இஸ்லாத்துறை எதிரிகள் நபிகள் நாயகத்தின் பெயரால் அவர்கள் சொல்லாத செய்திகளை இட்டுக்கட்டி அறிவிப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் உயிரோடு வாழும்போது எச்சரிக்கை செய்தார்கள். நபிகள் நாயகம் மரணித்து ஏறத்தாழ 100 ஆண்டுகள், அந்த 1ஆம் நூற்றாண்டிலே நபிகள் நாயகத்துடைய போதனைகள் எழுதப்படவில்லை. சஹாபாக்கள் தங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த சுன்னாவை எடுத்துச் சென்றார்கள். 100 ஆண்டுகள் யோசித்து பாருங்கள், இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் சொன்ன செய்தி அப்படியே நமக்கு கிடைக்குமா? நமக்கு அப்படியே காந்தி என்ன சொன்ன நிறைய பொய் வந்துருச்சா இல்லையா? ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட், சஹாபாக்கள் அவர்கள் மனப்பாடம் செய்த அந்த மரண சக்தி. தவறாக அவர்கள் ஒரு சில செய்திகளை மாற்றி சொல்லியிருக்கலாம், வார்த்தைகளை மாற்றியிருக்கலாம், திட்டமிட்டு அவர்கள் பொய்யாக சொன்னது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் மரணித்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாத்துடைய எதிரிகள், பல இஸ்லாத்துடைய அடிப்படைகளுக்கு எதிரானவர்கள், ஷியாக்கள், ஹாரிஜியாக்கள், மூத்தசிலாக்கள், கபரு வழிபாட்டுக்காரர்கள், இஸ்லாத்துடைய ஓரிரை கொள்கைக்கு எதிரானவர்கள், சில யூதர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றி நபிகள் நாயகத்தின் பெயரால் பொய்யான கருத்துக்களை உண்டாக்கி நபிகள் நாயகம் சொன்னது, நபிகள் நாயகம் சொன்னது, நபிகள் நாயகம் சொன்னது என்று மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள். உங்களுக்கு நான் ஒரு சில உதாரணங்களை, இந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த ஆய்வு ஏன், மார்க்க ஆய்வு ஏன் அவசியம் என புரிந்து கொள்ள வேண்டும். சத்திய இஸ்லாத்தை புரிவதற்கு மார்க்கத்துடைய ஆய்வு அவசியம். எப்படியெல்லாம் செய்தார்கள் தெரியுமா? நாம் பார்க்கிறோம் ஒரு சில செய்திகள், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்திகள். எந்த அளவுக்கு சொன்னால், நபிகள் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து, நபிகள் நாயகம் வஃபாத்துக்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து பல இஸ்லாத்துடைய எதிரிகள் நபிகள் நாயகத்தை பிறகு இட்டு கட்டினார்கள். அல்லுஃபாவுதீன் உகைலி என்ற ஒரு நூல், உகைலி என்ற இமாம் பலவீனமானவர்கள் யார் யார் என்று கண்டுபிடித்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அது அவர் சொல்றாரு, அதாவது ஹம்மாத் இப்னு ஸைத் அப்படின்னு ஒரு அறிஞர், இந்த ஹம்மாத் இப்னு ஸைத் என்ன செய்யறாரு, அவர் சொல்லி காட்டுறாரு இஸ்லாத்துடைய எதிரி ஒருவன், வலகத்தில் ஜனாதிகா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்னை அஷர அல்ஃப ஹதீஸ். ஜனாதிகா ஸிந்திக் என்றால் இஸ்லாத்துடைய சத்திய குழுவைக்கு எதிரான அனைவரையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹாரிஜியாக்கள், ஷியாக்கள், முஅ்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள், பல வழியட்ட கூட்டம், இவங்க அனைவரையும் குறிக்கக்கூடிய பொதுவான வார்த்தை ஜிந்திக்கும்பாங்க. இந்த இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு எதிரானவர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள் அல்ல. ஒருதான் சொல்றான், ஒருதான் மட்டுமே, நான் நபிகள் நாயகத்தின் மீது 12,000 ஹதீஸ்களை இட்டு கட்டியிருக்கிறேன். எப்படி பாருங்க,
நபிகள் நாயகத்தின் மேல 12,000 செய்திகளை இட்டு கட்டியதாக ஒருவன் குறிப்பிடுகிறான். அதை ஹம்மாத் இப்னு ஸைத் என்ற ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை அவர் குறிப்பிடுகின்றார். அல் கிஃபாயா ஃபி இல்மி ரிவாயா ஹதீபுல் பகதாதி என்ற ஒரு அறிஞருக்குரிய ஒரு நூல், அவர் சொல்லி காட்டுறாரு. மஹ்தி என்கின்ற ஒரு ஹதீஸ்களை அறிஞர், அவர் சொல்றாரு, அகர் இந்தி ரஜுலு மின ஜனாதிகா, இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு எதிரான கொள்கையை கொண்ட ஒரு மனிதன் என்னிடம் உறுதியாக சொன்னான், அவன் 400 ஹதீஸ்களை இட்டு கட்டினான், அது இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே சுற்றி கொண்டே வருகிறது என்று நபிகள் நாயகம் வஃபாத் ஆகி ஒரு 100 ஆண்டுகள்ல வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஹாரூன் ரஷீத் என்ற உமையாக்களுடைய ஆட்சியாளர்கள்ல நபிகள் நாயகத்துடைய வஃபாத்துக்கு பிறகு 132 வருஷத்துக்கு பின்னாடிதான் உமையாக்களுடைய ஆட்சி காலம், 100 ஆண்டுகளுக்கு பிறகு. அந்த உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு மன்னர் ஹாரூன் ரஷீத் என்பவர், அவர் தன்னுடைய ஆட்சி என்ன பண்றாரு, ஒருவன் நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டி ஏராளமான செய்திகளை பரப்பியவன், அவனை பிடித்து மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அவன் சொல்றான், லிம தலிபு உனக்கு, மன்னர் அவர்களே எனக்கு எதற்கு மரண தண்டனை, என்னுடைய கழுத்தை எதற்காக நீ துண்டிக்கிறீர்கள் யா அமீரல் மூமினீன். அப்ப அவர் சொல்றாரு, மக்களுக்கு நிம்மதி கொடுப்பதற்காக, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதையில் அறிவிக்கிறாய் அல்லவா, மக்களுக்கு நிம்மதி கொடுப்பதற்காக உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். அப்ப அவன் சொல்றான், என்ன கொண்டுட்டா, ரசூலுல்லா மேல நான் 1000 செய்திகளை இட்டு கட்டி இருக்கிறேனே, அது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஹாரூன் ரஷீத் சொல்றாரு, அதை நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்வோம். எங்க அன்றைக்கு வாழ்ந்த ஹதீஸ்களை அறிஞர்கள், அபு இஸ்ஹாக் அல் ஃபசாரி என்ற அறிஞர், அவரை ஹதீஸ்களை துறையிலே மலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர், அப்துல்லா இப்னு முபாரக் என்ற அறிஞர், இந்த இரண்டு பேரும் என் ஹுதானிகா, நீ அறிவித்த செய்திகளை எல்லாம் சல்லடை போட்டு சலித்து, ஃபயுஹ்ரிஜானிகா ஹர்ஃபன் ஹர்ஃபன், எது எது நபிகள் நாயகம் சொன்னது, எது எது நபிகள் நாயகம் சொல்லவில்லை என்பதை வெளிப்படுத்தி விடுவார்கள். ஹதீஸ்களுக்கு அறிவிப்பாளர் தொடரை தேடக்கூடிய காலகட்டம் 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உண்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எவன் சொன்னாலும், அவன் நல்லவனா, அவன் என்று பிறந்தான், என்று மரணித்தான், அவனுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி, அவன் மக்களுக்கு மத்தியிலே பொய் சொல்லக்கூடியவனா, உண்மை பேசக்கூடியவனா, அவருடைய மரணத்தன்மை எப்படி, அவன் இந்த செய்தியை யாரிடம் என்று கேட்டதாக சொல்கிறான், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்தெந்த ஊர்களுக்கு சென்றார், அவர் பிறந்த ஆண்டு என்ன, இவர் பிறந்த ஆண்டு என்ன, இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, உண்மையிலேயே இந்த இருவரும் சந்தித்ததை யார் யார் உறுதிப்படுத்தினார்கள் என்று ஒரு நபிகள் நாயகம் சொன்னதாக ஹதீஸ்கள் அறிவிக்கிறாங்க. பாருங்க, இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தொகுக்க ஆரம்பித்தார்கள். உலகத்தில் உள்ள அற்புதம் என்ன தெரியுமா, நபிகள் நாயகத்துடைய செய்திகளை பாதுகாப்பதற்கு இந்த அறிவிப்பாளர் தொடர், நபிகள் நாயகம் மரணித்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு 2nd century, 3rd century, 4th century, இந்த 100 ஆண்டுகளில் தான் ஹதீஸ்கள் புஸ்தகமாக எழுதப்படுகிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், 2nd century வாழ்ந்த பெரிய அறிஞர்கள் ஷோபா இப்னு ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய அறிஞர், சுஃபியானு சௌரி, இமாம் மாலிக் இப்னு அனஸ், மதீனாவில் ஹதீஸ் கலைக்கு பாடுபட்ட மிகப்பெரிய இமாம், அவங்க பேர்ல தான் இன்றைக்கு மாலிக் மதகம் உருவாக்கப்பட்டிருக்கு, அதுல பல தவறுகள் இருக்கிறது. அதுபோன்று அப்துல்லா இப்னு முபாரக், யஹ்யா இப்னு சஈதுல் கத்தான், அப்துல் ரஹ்மான் இப்னு மஹ்தி, இவங்கெல்லாம் ஹிஜ்ரி 100 to 200 இந்த பொய்யர்களை கண்டுபிடித்தவர்கள், நல்லவர்களை, இவரே நல்லவர்கள் என்று வாழ்க்கை வரலாறை தொகுத்தவர்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை, அவர்கள் சொன்ன செய்தியை நபிகள் நாயகம் சொன்னதுதான் என்று உறுதிப்படுத்துவதற்காக பாடுபட்ட முக்கியமான அறிஞர்கள். 2nd century, 3rd century, ஹிஜ்ரி 200 to 300 யஹ்யா இப்னு மஈன், அலி இப்னு மதீனி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், புகாரி என்று சொல்லக்கூடிய இமாம் முகமது இப்னு இஸ்மாயில், இவங்களே எப்போ வர்றாங்க, 2nd century, 200 to 300 நபியானாயின் பிறக்கும் போதே புகாரி இமாம் ரசூலாவை பார்க்கல,
நபிகள் நாயகம் மரணித்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர்கள் தான் புகாரி இமாம். முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய இமாம் முஸ்லிம் அவர்கள், அபு சுராஹா ராசி, அபு தாவு சஜஸ்தானி, அபு ஹாத்திம ராசி, இவங்கள் தான் 2nd century திருமிதி போன்ற இமாம்கள். 3rd century 4th century வாழ்ந்த ஹதீஸ் இந்த நபிகள் நாயகத்துடைய செய்தியை பிரித்தறிவிப்பதற்காக, பொய்யர்கள் யார் நல்லவர்கள் யார் என்று பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த பணியை செய்தவர்கள் இமாம் நசாயி, இமாம் இப்னு அபி ஹாத்தம், இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் தாரகுத்னி. 4th century 5th century இமாம் அப்துல்லா இப்னு ஹாக்கிம், இமாம் அபு அப்துல்லா ஹாக்கிம் அல் ஹதீபுல் பக்தாதி, இவங்க பெரிய அறிஞர்கள், மற்ற அறிஞர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த 4th century அப்புறம், 5th century அப்புறம் 6-7 ஹதீஸ்களை துறையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. 7th century தான் நவவி இமாம், 8th century ரஹபி இமாம், இராக்கி என்ற இமாம், 9th century இப்னு ஹஜர் போன்ற இமாம், புகாரிக்கு விதிமுறை எழுதினாங்கல்ல இவங்க, 10th century சஹாவி என்ற இமாம், இவங்கள்லாம் இந்த ஹதீஸ்களை பிரித்தெடுப்பதற்கு பாடுபட்ட அறிஞர்கள். நபிகள் நாயகத்து மேல பயங்கரமா இட்டு கட்டினாங்க. எப்படிலாம் இட்டு கட்டினாங்க தெரியுமா? நல்ல அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் இருக்கு பாருங்க, நல்ல அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை தீயவர்கள் அந்த புத்தகங்களை எடுத்து அதில் தவறான கருத்துக்களை சொல்லினார்கள். ஒரு சில உதாரணங்களை நான் சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன், எதற்கு மார்க்கத்தில் ஆய்வு அவசியம் என்பதற்கு. இன்றைக்கும் நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு கெட்டவர்கள் இட்டு கட்டினா அல்லவா, அது எப்படியெல்லாம் அவர்கள் இட்டு கட்டிய செய்தி எல்லாம் நமக்கு மத்தியில் இன்று மார்க்கமாக போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாருங்க, தாவூது நபிக்கு 99 மனைவி இருந்தாங்க. தாவூது நபி என்ன செஞ்சாரு? 100வதாக ஒருவருடைய மனைவியை திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டார், நபி மேல இட்டு கட்டி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக. இதை ஹதீஸ் என்று எழுதி வைத்து மக்களுக்கு மத்தியிலே தீயவர்கள் போதித்தார்கள். சுலைமான் நபி ஒரே இரவுல 99 மனைவியோட உறவு கொண்டார். அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லோரும் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுப்பார் இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நபிமார்களை இழிவுபடுத்துவதற்காக எழுதி வைத்தார்கள். மூசா நபி மலக்குல் மௌத் கன்னத்தில் அடிச்சு காயப்படுத்தினார். பள்ளி இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதியது, தவளை இப்ராஹிம் நபி போடப்பட்ட நெருப்பை அணைத்தது என்று என்ன செய்தார்கள்? நபிமார்களை பெயரால் இட்டு கட்டி சொன்னார்கள். இப்ராஹிம் நபி அறுத்தாரா இல்லையா? இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை இஸ்மாயிலே அறுக்கவில்லை, இஸ்ஹாக்கை தான் அறுத்தார்கள் என்று யூதர்கள் என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் நபி பெயரால நபிகள் நாயகம் சொன்னதாக இட்டு கட்டி பரப்பினார்கள். நம்ம நாடு பாடல்கள் இருக்கு பாருங்க, இந்த பாட்டில் இஸ்லாத்துக்கு எதிரான செய்திகள் நபிகள் நாயகத்தின் பெயரால் பரப்பப்பட்டது. அதிகாலை நேரம் சுபுவுக்கு பின்னே அண்ணன் நபி வரும் பொழுது இன்ன செய்தால் ஒரு மாதிரி பாட்டு இருக்கு பாருங்க. நபிகள் நாயகம் வாழ்க்கை நடந்ததா? நபிகள் நாயகத்துடைய அந்தஸ்தை உயர்த்துகிறோம் என்ற பெயர்ல அவங்க வாழ்க்கை நடக்காத சம்பவங்களை எல்லாம் ஹதீஸ் என்று பரப்பினார்கள். இன்றைக்கும் மக்களுக்கு மத்தியில் சுற்றி வருகிறது. உம்மை ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க நபிகள் நாயகத்துடைய மூத்திரத்தை எடுத்து குடிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் கேட்டாங்களா, அந்த மூத்திரத்தை ஊத்திட்டீங்களா? ரசூலாவை குடித்து விட்டேன். அப்படியா, உனக்கு இனிமேல் வயிற்று நோயே வராது என்று நபிகள் நாயகத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே இஸ்லாத்தை தவறாக காட்டக்கூடிய செய்திகளை ஹதீஸ் என்று பரப்பினார்கள். நபியுடைய வியர்வை புனிதம், இஸ்லாம் வந்து அல்லாஹ்விற்கு எல்லா சக்தியும் உள்ளது, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் என்று சொன்ன மார்க்கத்திலே நபிகள் நாயகம் எப்படி இஸ்லாத்தை கெட்ட மார்க்கமாக சித்தரிப்பதற்காக, தௌஹீதை விட்டு மக்களை புரட்டுவதற்காக நபிகள் நாயகத்துடைய வியர்வை புனிதம், அந்த வியர்வைய நாம குடிச்சா நமக்கு நோய் நீங்கிரும் என்று செய்தார்கள், இட்டு கட்டினார்கள். அல்லாஹ்வை மதிக்கக்கூடிய மார்க்கத்திலே நபிகள் நாயகத்துடைய முடிக்கு சஹாபாக்கள் போட்டி போட்டதாக. இந்த முடி நபிகள் நாயகத்தை எப்படி குரான் சொல்லி காட்டுது, நபிகள் நாயகம் மக்களுக்கு சொன்னார்கள், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாவிடம் இந்த இறை செய்தி வருகிறது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்ப்பதற்காக நபிகள் நாயகத்தை உயர்த்துகிறோம் என்ற பெயரிலே தௌஹீத் கொள்கையை விட்டும் மக்களை தடம் போல செய்வதற்காக நபிகள் நாயகத்துடைய முடி புனிதம் என்று செய்தார்கள். மக்களை வழி எடுக்கக்கூடிய காரியங்களை நபியின் பெயரால் இட்டு கட்டினார்கள்.
உண்மை படைக்கவில்லை என்றால் உலகத்தை படைக்கவில்லை என்று அல்லாஹ்வே நபிகள் நாயகத்துக்காகத்தான் அனைத்தையும் படைத்தான் என்று தௌஹீத் கொள்கையை அழிப்பதற்காக இஸ்லாமிய அடிப்படையை தகர்ப்பதற்காக நபிகள் நாயகத்தை உயர்த்துகிறோம் என்ற பெயரிலே இஸ்லாத்துடைய எதிரிகள் நபிகள் நாயகத்தை மீது இட்டு கட்டினார்கள். அல்லாஹ் முதல்ல நூர் முகமதை படைத்தான். அல்லாஹ் முதல் படைச்ச நூர் முகமதான். அதுல இருந்துதான் வானம் பூமி அரிசி எல்லாமே அல்லாஹ் படைச்சான் என்று இட்டு கட்டினார்கள். தௌஹீதை ஓய்ப்பதற்காக எந்த சத்திய கொள்கையை நபிகள் நாயகம் சொன்னார்களோ அதிலிருந்து மக்களை தடம் போட செய்து சிலை வழிபாட்டின் பக்கம் மண் மரம் முடி இந்த வியர்வை இதையெல்லாம் நம்பக்கூடிய மக்களாக ஆக்குவதற்காக இப்படியெல்லாம் இட்டு கட்டினார்கள். இந்த மாதிரி ஏராளம் நான் ஒன்றென்று உதாரணத்துக்காக சொல்லி இருக்கிறேன். ஆதம் நபி ரசூலா போட்டால் வசீலா தேடினார். நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தினார்கள். நபிகள் நாயகம் அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருந்தார்கள். ஜைன போர்களை தவறான கோலத்திலே பார்த்து திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார்கள். ஒரு அந்நிய பெண்ணை திறந்த போறதை பார்த்ததும் அவங்க உள்ளத தப்பான எண்ணம் வந்தது என்று நபிகள் நாயகத்தை தவறாக சித்தரிப்பதற்கு இட்டு கட்டினார்கள். இன்றைக்கு அவையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே மார்க்கம் என்று மார்க்க அறிஞர்களை பேசக்கூடிய நிலை. இஸ்லாத்துடைய எதிரிகள் இதை இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதற்காக பேசக்கூடிய நிலை. சத்திய கொள்கையை அறியாத மக்களாக அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த சத்திய மார்க்கம் எது என்பதை எடுத்துச் சொல்வதற்கு ஆய்வு செய்து எடுத்துச் சொல்வதற்கு குறைவான மக்கள் தான் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால், சத்திய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஏகத்துவ கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்றால், மார்க்கத்தை ஆய்வு செய்து அல்லாஹ்வி தூதர் சொன்னவை எது, அல்லாஹ்வி தூதர் மீது இட்டு கட்டப்பட்டவை எது என்பதை பிரித்தறிந்து சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர் அவசியம். அதுவும் இன்றைய காலத்திலே இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்திலே மார்க்க ஆய்வு மிக மிக அவசியம். மக்களை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாக்கக்கூடிய இந்த மார்க்க ஆய்வை பயில்வதற்காக, மார்க்கத்தை ஆய்வு செய்து மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக மார்க்க அறிஞர்களை உருவாக்குவதற்கு இஸ்லாமிய சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை இந்த 10ஆம் கிளாஸ்ல ஃபைலா போனவங்க, வீட்டுக்கு அடங்காதவங்க, திருட்டு பையங்க, நம்மள்ட்ட இன்னைக்கு சொல்றாங்க ஒரே திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, மனசாவது சேர்த்துக்கிடுங்க, திருந்தட்டும். 10ஆம் கிளாஸ்ல ஃபைலு படிப்பே வரமாட்டேங்க, பாதி மெண்டலா இருப்பான். அவனை கூட இவங்க படிச்சு வந்து என்னது மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கிறது, எப்படி ஆய்வு செய்து மக்களுக்கு மத்தியில கொண்டு போய். ஆனால் மதரசால சில அறிவாளிகள் சேர்றாங்க, யார் தெரியுமா, வறுமை. நல்ல அறிவு இருக்கும் ஆனால் வறுமை. அந்த மாதிரி அறிஞர்களை வைத்துதான் இன்றைக்கு சத்தியமாக கொண்டு போய் சேர், வறுமையினால படிக்க வர்றாங்க. அப்போ இந்த மார்க்க ஆய்வு என்பது ரொம்ப முக்கியம், நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு, சத்திய கொள்கையை பாதுகாப்பதற்கு, இஸ்லாத்தை தெளிவான இஸ்லாத்தை சொல்வதற்கு இந்த ஆய்வு செய்து பின்பற்ற அவசியம். அந்த மார்க்க இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து இஸ்லாமிய சமுதாயம் இந்த இஸ்லாமிய கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பொருளாதாரத்தாலும் நல்ல சிறந்த மாணவர்களை இந்த கல்லூரியில் சேர்ப்பதன் மூலமும் இந்த கல்லூரிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.